నే ఇల్లా మనమ వాళ్ళక ఇలా అదే ఇల్లా మనమ ఇల్లా ఫోస్టారే ఇలా అణ్లేవణ வணக்கம் எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஈஸியான ட்ராஸ்டிங்கான பிரெட் ஹல்வா செய்ய போகிறோங்க ஆனால் ஆமாங்க அல்வா தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்பெஷலான பிரெட் ரெசிபியோட உங்கள் எல்லோரும் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க நம்ம வீட்டு வாட்டுகளுக்கு நல்லா சுவையாக வித்தியாசமான ஸ்வீட் செய்து கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் இல்லைங்களா அண்ட் செய்யற நமக்கும் ஈஸியா இருக்கணும் எளிமையான இன்க்ரீடியன்ஸா இருக்கணும் ரைட் பிரெட் பிஸ்கட் இல்லாம டெய்லி காஃபிய சுவைக்க மாட்டோம் ரைட் எப்பொழுதுமே பிரெட் பேக்கெட் நம்ம வீட்ல இருந்துட்டே இருக்கும் இல்லைங்கள இயர்ஸ் ஆஃப்கோர்ஸ் நம்ம வீட்டில் இருக்க பிரெட் ஸ்லைசஸ்ஸை வச்சு தான் இந்த பிரெட் ஹல்வாவை நம்ம செய்ய போகிறோம் பிரெட் ஹல்வாவை ரெண்டு முறையில் செய்வாங்க ஒன்று பால் பயன்படுத்தி செய்வாங்க அண்ட் பால் இல்லாமலும் செய்வாங்க நம்ம இந்த வீடியோவில் பால் இல்லாமல் பர்ஃபெக்டான பிரெட் ஹல்வாவை தான் செய்ய போகிறோம் இதுவரையிலும் நம்ம சேனலில் கோதுமை அல்வா ராகி அல்வா பப்பாளி அல்வா தேங்காய் அல்வா பனானா அல்வா பாம்பே கரைச்சி அல்வான்னு பல வகையான அல்வாக்களை பார்த்துருக்கோம் அதனுடைய லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம இன்னைக்கு ஸ்பெஷலான பிரெட் ஹல்வா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்துடலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் Yes, we are going to prepare. Let's start. Nama bread slices are added to the bread. 6 bread thundu kala nama added கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம குட்டி குட்டி பீசஸ் கட் பண்ணி எடுத்துருக்கோம் இப்போ தேவையான பார்த்துடலாம் சர்க்கரை ஒரு கப் ஏலம் மூணு முந்திரி பத்து கிறிஸ்மஸ் பழம் நம்ம எடுத்திருக்கோம் நம்ம கோல்டன் கலர் எடுத்திருக்கோம் தேங்காய் நம்ம ஒரு கப் எடுத்திருக்கோம் நல்லா குட்டி குட்டி பீசஸா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க தேங்காய் சேர்க்கிறதால ரொம்பவே அருமையா இருக்குங்க எல்லா இன்கிரீடியன்ஸும் ரெடியா இருக்கு இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேனை வச்சிடலாம் பேன் நன்னா ஹீட் ஆன பிறகு நெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம் பாருங்க நெய் நன்னா மெல்ட் ஆகுது அழகா இருக்குங்களா இப்போ நம்ம முந்திரிய சேர்த்துக்கலாம் முந்திரிய குழந்தைங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சிருக்க தேங்காய் துண்டுகளை சேர்த்துக்கலாம் அல்வாவில் நம்ம தேங்காயை ரோஸ்ட் பண்ணி சேர்க்கும் பொழுது அவ்வளவு சுவையாக இருக்குங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் நன்னா கிண்டி விடுங்க லோ டு மீடியம் ஃப்ளேம்லாம் மெயின்டைன் செஞ்சுக்கோங்க இப்போ நம்ம கிறிஸ்மஸ் பழத்தை சேர்த்துக்கலாம் முந்திரி கோகோனட் எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு நம்ம லாஸ்ட்டாக கிறிஸ்மஸ் பழத்தை சேர்த்துக்கிறோம் பாருங்க, ஹீட் ஆக ஆக கிறிஸ்மஸ் பழம் நல்லா பலூன் மாதிரி பஃபியா நமக்கு கிடைக்கும் நல்லா பண்ணுங்க ரொம்பவே வாசனையாகவும் இருக்கு வீடியோ மணக்குன்னா பாத்துக்கோங்க நம்ம சேர்த்தண்ணி அண்ட் இந்த நட்ஸ் வாசனை அவ்வளவு வாசமா இருக்குங்க பாருங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக நமக்கு கிடைச்சிடுச்சு அண்ட் கிறிஸ்மஸ் பழமும் நல்லா பலூன் மாதிரி வந்துடுது இப்போ நம்ம இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம் தனியாக இப்போ நம்ம அதே பேனில் எண்ணெய் ஐம்பது மில்லி விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆன பிறகு நம்ம ப்ரெட் பீசஸ்ஸாக ஒன்று ஒன்றா வச்சிடலாம் ஃபர்ஸ்ட்டே நம்ம கட் பண்ணி இல்லைங்களா அந்த ப்ரெட் பீசஸ்ஸாக நம்ம வைக்கிறோம் ఫస్ట్ నమ్మ నట్స్ ఎల్లాతయో వరుత ఎడుతు వచ్చటం ఇప్పుడు బ్రెడ్ నమ్మ రోస్ట్ పన్న పోరు లో ఫ్లేమ్ లో మెయింటైన్ చేయంగా బ్రెడ్ నన్న రోస్ట్ ఆగను கிண்டிட்டே இருங்க நம்ம கிண்டி விடணும் ரெண்டு சைடும் திருப்பி விடுங்க பாருங்கள் நமக்கு லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா கிறிஸ்பியா இருக்குது ரொம்ப மொறுமொறுன்னு போயிடக்கூடாது ஸ்லைட்டாக நமக்கு கிறிஸ்பியா இருந்தால் போதும் இப்போ நம்ம ஒரு ஃப்ரெஷ் பேனில் சர்க்கரை ஒரு கப் சேர்த்துக்கலாம் நம்ம அல்வாவுக்கான நேச்சுரல் கலரை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் சர்க்கரை ஒரு கப் நம்ம சேர்த்தாச்சு நீங்க சுவைக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம நெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம் நெய்யிலேயே நம்ம சர்க்கரையை வறுக்க போறோம் நன்னா கிண்டி விடுங்க பாருங்க சர்க்கரை எல்லாம் மெல்ட் ஆக ஆரம்பிக்குது கலரும் மாறிடுச்சு பாருங்க ரொம்பவே அருமையான நேச்சுரல் கலர் ரெடி ஆயிடுது அல்வாவுக்கான ஸ்பெஷல் கலர நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க ஒன்று ஒன்றா வச்சுடலாம் பிர எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சு நல்லா கிண்டி விடுங்க நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் இவ்வளோ நம்ம தண்ணீர் ஒரு கப் சேர்த்திடலாம் தண்ணீர் சேர்த்து டூ டு த்ரீ மினிட்ஸ்ல பிரெட் எல்லாம் சாஃப்ட் ஆகிடும் பாருங்க பிரெட் எல்லாம் சாஃப்ட் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஏலத்தை தட்டி சேர்த்துக்கலாம் மூணு ஏலத்தை தட்டி சேர்த்துக்கோங்க ஏலம் சேர்க்கறதால ரொம்பவே மனமாக இருக்கும் பாருங்க நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த ரெசிபிக்கு ஃபர்ஸ்ட்லேயே நம்ம வந்துட்டு நட்ஸையும் ப்ரெட் ஸ்லைசஸையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்புறம் நம்ம சர்க்கரையில் நேச்சுரல் கலர் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ரோஸ்ட் பண்ண பிரெட் ஸ்லைசஸை சேர்த்து தண்ணீர் விட்டு நன்னா சாஃப்டான பிறகு நம்ம வந்துட்டு இந்த ட்ரைட் நட்ஸை சேர்த்துக்கிறோம் அல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம சேர்த்த நெய் எண்ணெய் எல்லாம் செப்பரேட் ஆகி வருது நன்னா பிரிஞ்சு வருது பாருங்க ஹா ரெடியாக எடுத்து அப்புறமா அண்ணா சேவ் பண்ண வேண்டியதுதான் ஹா நம்மளுடைய சூப்பரான அசத்தலான ப்ரெட் அல்வா யூஸ் ராடி வாவ் சுமா சூப்பரா இருக்கு இல்லைங்களா நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க சுவை எங்க மணக்க அனைவரும் தேய்க்க வாழ்த்துறவங்க நீங்களும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க நான் சமையலுக்கு ரொம்ப புதுசு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பிரெட் அல்வாவை ரொம்பவே ஈஸியா பர்ஃபெக்டா செய்து முடிச்சிட முடியுங்க எல்லாருமே ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க பெரும்பாலும் அல்வானாலே குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இல்லைங்களா இது போல செய்து கொடுக்கும் பொழுது ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க பாருங்க நல்லா வள வள முழு சும்மா சூப்பரா இருக்கு உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க